எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த நெகட்டிவ் தாட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க, அதுக்கு நான் என்னங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கேட்குறீங்க. நெகட்டிவ் தாட்ஸ் முதல்ல வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கண்டு பயப்படணும்ன்ற அவசியமே கிடையாது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுங்க. ஏன்னா நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்றது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, தாட்ஸ் அப்படின்னாலே அதில் வந்து நெகட்டிவாக இருக்கும் பாசிட்டிவாக இருக்கும் ரெண்டும் கலந்து தான் வரும். அப்போ அந்த தாட்ஸ் எப்படி வருது அப்படின்னா, கண்ணு பார்க்குது, காது கேட்குது, மூக்கு முகருது. ஸோ இந்த விஷயங்கள் சுற்றி உள்ள அந்த ஐம்புலன்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த தாட்ஸை கிரியேட் பண்ணுது. ஸோ நீங்கள் நெகட்டிவ் அப்படின்ட்டு நீங்கள் ஒதுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு பயம் அப்படின்ற ஒரு விஷயம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடக்கூடாது, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துடக்கூடாது அப்படின்னா நெகட்டிவ் தாட்ஸ் தான் வரும். ஏன்னா எதை பற்றி நினைக்க வேணாம்னு நினைக்கிறோமோ அந்த நினைப்பு தான் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ தாட்ஸை கண்டு பயப்பட வேண்டாம். தாட்ஸ் வருது அப்படின்னா அலட்சியப்படுத்த கற்றுக்கணும். அது எப்படி அலட்சியப்படுத்துறது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் யாராவது உங்களை வந்து பிடிக்காத நபராக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு வரவங்கக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்க உங்களுக்கு பிடிக்காதவங்களாக இருக்கட்டும், அவங்கள எப்படி நம்ம தடுக்கிறது அப்படின்னா, அவங்கள நீங்கள் ஒன்றும் திட்ட வேண்டாம், பேச வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம், அலட்சியப்படுத்த எப்போ ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களே கட் ஆகிடுவாங்க. இப்போ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா யாராவது உங்களை கிண்டல் பண்ணுறாங்களோ இல்லை உங்களை வந்து நக்கலாக ஏதோ பேசுகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு நீங்கள் ரியாக்ட் பண்ணாமல் இருந்தீங்கனாலே அது போதுமானது. ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்கன்னா அது வேறு. இப்போ நீங்கள் மற்றவங்க அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணணும்னா ஒன்று நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா அலட்சியப்படுத்தணும். அப்போ நீங்கள் அலட்சியப்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா, அவங்க அதுக்கப்புறம் அதுக்கான எதிர்வினைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களே கட் பண்ணிப்பாங்க. இப்போ ஒரு செயல் நடக்குது, அதுக்கு ஆப்போசிட்டான ஒரு வினை எதிர்வினை இல்லை அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்காக கட் பண்ணிப்பாங்க. நீங்கள் எப்போ பொங்க ஆரம்பிக்கிறீங்களோ, நீ எப்படி என்ன அப்படி கலாய்க்கலாம், நீ எப்படி என்ன அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ பேச ஆரம்பிக்கிறீங்களோ அவங்க மீண்டும் மீண்டும் அதை ஜாஸ்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஒன்று உங்ககிட்ட இருக்கிறது ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடிய விஷயம், இது பேசுறதுனால போகிறோம். இப்போ வரக்கூடிய தாட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நிச்சயமாக அதை அலட்சியப்படுத்த தான் கற்றுக்கணும். அப்போ அலட்சியப்படுத்துறது என்ன அப்படின்னா, ஓகே ஒரு தாட்ஸ் வருது அப்படின்னா இந்த தாட்ஸ் இருக்கு அவ்வளவுதான், அப்படிதான் இருக்கணும். ஐயோ இந்த தாட்ஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயப்படலாம் கூடாது. அது ஜஸ்ட் ஒரு விசிட்டர், அவ்வளவுதான். அதை நீங்க கண்டு பயப்படணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. அப்போ ஒரு தாட் வருது அப்படின் போது அதை நீங்க கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை கிடையாது. வெதர் இட்ஸ் நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ், நீங்க உங்களுக்கு ஒரு தாட் வருது அப்படின் போது அதை எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா அதில் தான் நீங்க மாட்டிப்பீங்க. அப்போது ஒரு தாட் வரும்போது நீங்கள் கான்ஷியஸ்னஸாக இருந்து அதை நீங்கள் ஹேண்டில் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நெகட்டிவ் தாட்டை கண்டு நீங்கள் பயப்படன்ற அவசியமே கிடையாது. ஏன்னா தாட்ஸ் தான் வந்திருக்கு, அது செயல்படலை. அதுக்கு உருவம் கொடுக்க போகிறது யார் அப்படின்னா நீங்கள் தான். அதுக்கு நீங்கள் உருவம் கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. உருவம் கொடுக்கல அப்படின்னா பிரச்சனை கிடையாது, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். அப்போ நீங்க ஏதோ ஒரு ஜாப் ரிலேட்டடாவோ இல்ல ஏதோ ஒரு விஷயமான ஒரு விஷயம் பண்ண போறேங்க, அதுல வந்து நான் சக்சஸ் ஆவனா இல்லையா, அந்த தாட்ஸ் நெகட்டிவா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா உங்களோட வேலையை நீங்க பாருங்க. அதுல சக்சஸ் அடையறீங்க சக்சஸ் அடையலன்றதுலாம் செகண்டரி. உங்க வேலையை நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமாக அது சக்சஸ்ல தான் போய் முடியும். ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, அது எப்படி ஆயிடுச்சுன்னு என்ன பண்றேன்னு எப்பயுமே நெகட்டிவா திங்க் பண்ணாதீங்க. இல்ல நெகட்டிவாவே திங்கிங் இருக்கு அப்படின்னா அது ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. ஓகே தாட்ஸ் வருது, ஓகே பிரச்சனை கிடையாது, எனக்கு ஜெயிச்சாலும் பிரச்சனை இல்லை, தோத்தாலும் பிரச்சனை இல்லைன்னு அதுகிட்ட நீங்க பேச ஆரம்பிக்கணும். அதுகிட்ட நீங்க எப்ப பேச ஆரம்பிக்கிறீங்களோ ஆட்டோமேட்டிக்கா அதுவே கண்டுக்கும். அது போட்டு நீங்க பெரிய லெவல்ல எடுத்துக்கிட்டு மனம் வருத்தப்பட்டு இருக்கணும்ன்ற விஷயம் கிடையாது. அப்போ இப்போ ஒரு மாடியில இருந்து குதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது, இல்ல ஒருத்தனை பிடிச்சி குத்தணும், கத்தி எடுத்து குத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவ் தாட் வருது, இல்ல ஏதோ ஒரு பெண்ணை பார்க்கும்போது அந்த பெண்ணை வந்து உடல் உறவு கொள்ளணும், ரேப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வருது அப்படின்னா, நீங்கள் அதை கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா தானே பிரச்சனை. எக்ஸிக்யூட் பண்ணாமல் உங்கள் கான்ஷியஸ்னஸில் இந்த மாதிரி ஒரு தாட் இருக்குது அப்படின்ற இருந்தது அப்படின்னா அதுவே போதுமானது. இப்போ அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய பக்குவம், அந்த ஹேண்டில் பண்ணக்கூடிய உரிமை அப்படின்றது உங்களிடம் மட்டும்தான் இருக்குது, அதுக்கான கார்டு உங்ககிட்ட மட்டும்தான் இருக்குது, அது மற்றவங்ககிட்ட யார்கிட்டயுமே கிடையாது. அப்போ தாட்ஸ் வருது அப்படின்னா அதை கண்டு பயப்பட வேண்டாம், அலட்சியப்படுத்த கற்றுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த தாட்ஸ்ன்றது போயிடும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.